இப்ப நம்ம எலக்ட்ரிக் லைட்டர் செய்ய ஒரு HW பேட்டரி 9V பேட்டரி இருந்தா போதும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு சுவிட்ச், இதை பிரஸ் பண்ணி தான் நம்ம பட்டாசு வெடிக்கிறது எல்லாமே பண்ண போறோம். இது பாத்தீங்கன்னா சுவிட்ச், இந்த சுவிட்ச் நீங்க எந்த சுவிட்ச் வேணா யூஸ் பண்ணலாம், பட்டன் டைப் இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நிக்ரோம் ஒயர், நிக்ரோம் ஒயர் பாத்தீங்கன்னா தெரியுதான் தெரியல, முடி மாரி இருக்கு பாருங்க, அதான் நம்ம எடுத்துக்கிற நிக்ரோம் ஒயர். இந்த நிக்ரோம் ஒயர் வந்து ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து கூட நீங்க எடுத்துக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சிம்பிளா தேவையான ஒரு ஃபெவிக்கிக், ஒரு டேப்பு, அப்புறம் ஒரு காப்பர் ஒயர் இருந்தால் போதும். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம HW பேட்டரி சுற்றி நம்ம இந்த பேப்பர் டேப் அடிச்சிடும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு கரண்ட் எங்கன்னா இங்கே டச் ஆச்சுன்னா வந்து ஹீட் ஆகும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ பேப்பர் டேப் யூஸ் பண்ணி நம்ம ஃபுல்லாக அடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 9V பேட்டரியை ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த சுவிட்சையை நடுவில் வச்சு பேஸ்ட் பண்ணி ஃபெவிக்யூக் அப்ளை பண்ண போகிறோம். 1 drop வந்து ஃபெவிக்யூக் அப்ளை பண்ணுங்கள், சென்ட்ரா அப்ளை பண்ணிட்டு இந்த சுவிட்சை வந்து பேஸ்ட் பண்ணுறங்க அங்கே சென்ட்ரா அழகாக. நண்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணணும், பக்கத்தில் ஒரு பெல்லு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. இப்போ நம்ம சுவிட்சை சென்டரா பேஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணோடனே நம்மளுக்கு அந்த ஹீட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த சுவிட்சுக்கு ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் போட்டோம். இப்போ 9V பேட்டரிக்கு அடாப்டர் எடுத்துங்க, இதை கனெக்ட் பண்ணுறங்க ஃபர்ஸ்ட். இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த பாசிட்டிவும் நெகட்டிவும், ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் என்ன பண்ண போறோம்னா இந்த ஒரு எண்டில் கொடுத்து இன்னொரு எண்டில் நம்ம வாங்க போறோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த ஃபர்ஸ்ட் ரெட் கலர் ஒயரை இந்த எண்டில் வச்சு இப்போ நம்ம சால்டரிங் பண்ண போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சால்டரிங் யூஸ் பண்ணி ஒரு எண்டை சால்டரிங் வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ரெண்டு காப்பர் கம்பியை நம்ம இந்த ரெண்டு சைடில் வந்து பேஸ் பண்ண போறோம். இந்த சைடில் ஒன்று, இந்த சைடில் ஒன்று. இதை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, தர்மாகோல் ஃபார்ம் கட்டுற மாரியே இருக்கும். அந்த மெத்தடில் தான் நம்ம இப்போ ரெடி பண்ணுறோம். இப்போ இந்த ரெண்டு கம்பியை வச்சு ஃபெவிக்யூக் வச்சு அப்ளை பண்ணிட்டுருங்க. இப்போ நம்ம இந்த ரெண்டு எண்டையும் வந்து ஃபெவிக்யூக் யூஸ் பண்ணி ஓட்டியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த சைடு வந்து இந்த பிளாக் கலர் ஒயரை நம்ம இங்கே சால்டரிங் வைக்க போகிறோம். இது இந்த இடத்துல வச்சு இப்போ நம்ம இந்த பிளாக் கலர் ஒயரை ஒரு எண்டில் ஒரு கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த சுவிட்சிலேருந்து வர இன்னொரு எண்டை நம்ம இன்னொரு எண்டில் கனெக்ட் பண்ண போகிறோம், சால்டரிங் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த பட்டனை சுற்றி நம்ம டேப் பண்ணிட்டு இப்போ நிக்ரோம் ஒயர் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ டேப் வச்சிரும். இப்போ நம்ம சுவிட்சு எல்லாமே டேப் பண்ணிட்டு நம்ம சின்னதாக ஒரு ஹோல்ஸ் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்ஸ் இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ண உடனே நம்மளுக்கு அந்த நிக்ரோம் ஒயர் வந்து ஹீட் ஆகும். இப்போ நம்ம ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு நிக்ரோம் ஒயரை கனெக்ட் பண்ணோம். நம்ம நிக்ரோம் ஒயர் கனெக்ட் பண்ணுறோம், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆன் பண்ணி காட்டுறேன், எப்படி நெருப்பு மாரி வருதுன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும்,